பக்ஷிராஜ் என்ன பேரு, கல்கர் என்ன பேரு, வைணத என்ன பேரு, மத்த ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாகனம், இங்க கல்லால வாகனமா இருக்க. வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனில இங்க தாயார் இருக்கிறதாகவும் இந்த தாயார பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமியை விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தியா இருக்க, தாயாரின் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க குழந்தைக்கா பதவி உயர்வுகள் வியாபார விருத்தர் அவகிரக தோஷம் கால சர்ப்பதோஷம் பக்ஷி தோஷங்களை பொத்து பண்ணார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமையில ஏழு வியாழக்கிழமை இங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை தரத்துல பொத்து பண்ணி கொடுக்கிற. வருஷத்துல ரெண்டு முறை இவரை வெளியில தூக்கும் போது பஸ்ட் நாலு பேர், நாலு பேர் தூக்கும் போது வெளியிட்டு இருக்காரு, அப்புறம் எட்டு வாரையை சேர்த்து பதினாலு, முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பேர் தூக்குது. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி நூத்தி இருபத்தி எட்டு பேர் சக்கரத்தில் வச்சு இழுப்பாங்க. கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல கல்லால வாகனம் முக்கியம் கருட பகவான். இப்பதான் போன வியாழக்கிழமை கருட சேவை முடிஞ்சது. நம்ம எதிர்பார்க்கிற கருட சேவை மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்கும். பிரார்த்தனை எல்லாம் இருக்குதான். ஒன்பது பாம்பு இருக்கு, கிரீடத்துல காதுல ரெண்டு, தோல்ல ஒண்ணு, மார்பல ரெண்டு, கையில இடுப்புல கத்திலேருந்து ஒன்பது பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பொறுத்து பண்ணி கொடுக்கற. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசம் விட்டுருக்காரு, தூவாய புள்ளூர்ல வந்து துறவேழன் மூவாமலை முதலை துடித்தான், தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாழ்வானை நரையூரில் கண்டனை இங்க கருடனை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசம் விட்டுருக்க. வள பிரசாதி பிரார்த்தனா மூர்த்தியா இருக்க. தத்புருஷாய வித்மஹ ஸ்வர்ணபக்ஷாய வித்மஹ தன்னோ கருட பிரஜோதயம்.